பசுமை விவசாயம் யூடியூப் சேனலில் இருக்க வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல யாருக்கு என்னென்ன விவசாயம் சேர்ந்த இயந்திரங்கள் தேவைப்படுது, அவங்க என்ன விலைக்கு அதை கேட்குறாங்க, அவங்க எதிர்பார்க்கும் சிறப்பம் என்ன அப்படின்னு பல தகவல்களை பார்க்கலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. முதலாவதா தர்மபுரி அருண்குமார், இவருக்கு பவர் டெய்லர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 45,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த பவர் டெய்லர் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 98 65 31 31 20 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்துதான் திருச்சிராப்பள்ளி மனோகரன், இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 2 லட்சம் ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த டிராக்டர் மற்றும் டிப்பர் வந்து குட் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 76 95 97 78 48 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததான் தஞ்சாவூர் ராதா, இவருக்கு தன்னமாட்டிய தூள் செய்யும் கருவி ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 15,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் சிறப்பம்சம் வந்து மட்டையை நல்லா தூள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 98 94 89 34 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததான் ஈரோடு மாதேஸ்வரன், இவருக்கு பவர் டெய்லர் ஒரு யூனிட் வேணுமா? ஒரு யூனிட்ல விட 60,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் அது நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 99 65 82 38 99 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்துதான் திருப்பூர் கலையரசன், இவருக்கு மருந்து தெளிப்பான் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 2,500 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து இவருக்கு வந்து சோலான் மருந்து தெளிப்பான் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 99 65 13 08 81 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா புதுக்கோட்டை துறை, இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 20,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து பழைய டிராக்டராக இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 97 51 21 00 09 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததான் திருவண்ணாமலை ரமேஷ், இவருக்கு தட்டு நறுக்கும் கருவி ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 7,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 97 86 10 20 45 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்துதான் கள்ளக்குறிச்சி சிவகுமார், இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸோட விலை 2,80,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து நல்ல கண்டிஷனெலாம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 77 08 15 27 00 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததான் தர்மபுரி சிவஞானம், இவருக்கு தீவன பயிர் வெட்டும் கறி ஒரு பீஸ் வேணுமா? ஒரு பீஸு 10,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் சிறப்பம்சம் வந்து தரமாக இருக்கிற தீவன பயிர் வெட்டு கருவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 63 74 76 41 37 இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க.
அடுத்ததா திருச்சி பாரதிதாசன், இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விட 1,00,000 ரூபாய் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து இது வந்து உழவுக்கு தான் வேணுமா, ஸ்வராஜ் டிராக்டராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 95 97 97 38 02. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சேலம் ரங்கசாமி, இவருக்கு மினி டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விலை 1,00,000 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த மினி டிராக்டர் மகேந்திரா இல்லை குபேட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 85 23 90 75 27. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை ராஜாமணி, இவருக்கு நெல் நடும் இயந்திரம் 4 வருஷ ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விலை 50,000 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து அந்த நெல் நடவு இயந்திரம் 100 கிலோமீட்டருக்கு உள்ளதான் ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 79 04 60 05 13. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் முருகதாஸ், இவருக்கு நிலக்கடலை விதைக்கும் கல்வி ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விலை 5,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் விதையை கையால் போடுற கருவி தான் இவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 90 03 27 21 34. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கரூர் கௌசிக், இவருக்கு ஸ்வராஜ் டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விலை 3,50,000 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து இவருக்கு வந்து உழவுக்கு தான் அந்த டிராக்டர் வேணுமா, நல்ல கண்டிஷனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 78 12 89 42 44. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா அரியலூர் சங்கமலை, இவருக்கு பவர்டில்லர் ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விலை 50,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து இவருக்கு வந்து ஸ்காப்கோ பவர்டில்லர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 89 40 09 12. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சாத்தூர் செல்வகுமார், இவருக்கு கடலை உடைக்கும் இயந்திரம் ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விலை 20,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து இவருக்கு வந்து கடலை உடைக்க தான் இயந்திரம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 97 89 17 75. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை ஜெயசூரியன், இவருக்கு டிராக்டர் ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விலை 2,50,000 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து குட் கண்டிஷனில் இருக்குங்க டிராக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 96 00 69 45 47. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை விக்னேஷ், இவருக்கு பவர் டில்லர் ஒரு பீஸ் வேணுமா, ஒரு பீஸோட விலை 50,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கும் தரம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிற பவர் டில்லரை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 63 80 40 01 22. இருக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா, உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க.
என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா, பிடிச்சிருந்ததா? மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலயமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.